வெயில் வேற சுல்லுன்னு அடிச்சிட்டு இருக்கு. அடிக்கிற வெயில இவனை எங்கேனே தெரியலையே. ராகுல், ராகுல், இதோ வந்துட்டேமா. ராகுல், பாலக்குடி குடிக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? அம்மா சொல்லுதுமா. ஓகே, அப்ப கூலிங்க ஜூஸை குடி. பால் ஹீட்டா இருக்கு, ஜூஸு கூலா இருக்கு, இது ரெண்டுக்கும் என்னமா சம்பந்தம்? அதுக்கு நம்ம ஹீட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். வா, வெப்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வெயிலில் விளையாடிட்டு வந்தீங்கல்ல, அப்போ அந்த சூரிய ஒளி உங்கள் மேலே படும்போது அந்த ஹீட் அப்படி வெப்பத்தை வந்து நீங்கள் உணரலாம். உடம்பு வந்து சூடாக இருக்கும். அம்மா எப்படி சமைச்சு கொடுக்குறேன்? வெறும் பச்சை காய்கறிலாம் சாப்பிட்றீங்க? அடுப்பில் நெருப்பில் வேக வச்சு அப்படி தானே சமையல் பண்ணி தானே சாப்பிட்றோம். அப்போ தானே அந்த உணவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அப்போ உணவு சமைக்கவும் வெப்பம் வந்து வேணும். இப்போ இந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து நீ பால் மாதிரி சூடாக குடிக்க முடியுமா? கூல்ட்ரிங்க்ஸுங்கிறது கூலாக குடிக்கணும். அதுக்காக நம்ம அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காண்டி என்ன சேர்க்குறோம்? வெரி குட், ஐஸ் கட்டியே சேர்க்குறோம். இந்த மாதிரியெல்லாம் தான் வெப்பம் வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுது. வெப்பம் எங்கேருந்தெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வெப்ப மூலங்கள்னு சொல்லுவோம். இப்போ சூரியன் வந்து ஒளி மட்டும்தான் கிடைக்குதா? இல்லை. இப்போ நீ பாரு, வெயிலில் விளையாடிட்டு வந்திருக்க, உன் தலையை தொட்டு பாரு எவ்வளோ சூடாக இருக்குன்னு. இப்போ சூரியன் எதையும் கொடுக்குது, வெப்பத்தையும் கொடுக்குது. இதுவே சம்மர் சீசனில் நீ செப்பல் இல்லாமல் தார் ரோட்டில் நடந்து போக முடியுமா? அப்பா சுட்டு பொசிக்கிறோம்ல, அது மாதிரி சூரியன்டேருந்து வெப்பம் கிடைக்குது. அடுத்து எரிதல், மரக்கட்டை, மண்ணெண்ணெய், வீட்டில் உணவு சமைக்கலாம் நம்ம வெப்ப ஆற்றல பயன்படுத்தி உணவு சமைக்கிறோம். உராயுதில் நல்ல ஒரு ரெண்டு கை நல்லா தேங்கி பார்ப்போம், தேய்ச்சிட்டு உன் கன்னத்தில் வச்சு பாரு, சூடாக இருக்கா? இப்போ உராயுதல் மூலமாகவும் வெப்பம் கிடைக்குது. இதை பயன்படுத்தி தான் ஆதி காலத்தில் மனிதன் வந்து உணவு சமைச்சான். அடுத்து மின்சாரம், மின்சாரத்தின் மூலமாக வெப்பம் கிடைக்குது. இப்போ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் இருக்குல்ல வீட்டில், அயன் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து வாட்டர் ஹீட்டர் இருக்குது, இது எல்லாமே வந்து எதை வச்சு பயன்படுது அப்படின்னா, மின்னோட்டத்தை செலுத்தும் போது அங்கே வெப்ப ஆற்றல் உருவாகுது. வெப்பம்ங்கிறது ஒரு வகையான ஆற்றல். ஆற்றல்னால் என்ன? நிறைய ஆற்றல் இருக்குது. ஒரு ஒரு வேலையை செய்கிறதுக்கு தேவைப்படுற திறன் தான் வந்து ஆற்றல். எல்லா பொருட்களுமே மூலக்கூறுகளால் ஆகியிருக்கு. மூலக்கூறுகள் இயக்கத்தில் தான் இருக்கும் பொருட்களை. வெப்பம் அப்படிங்கிறது ஒரு பொருளோட வெப்ப நிலையை உயர செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கும். இப்போ பாரு, வெப்பப்படுத்துறதுக்கு முன்னாடி மெதுவாக இந்த மூலக்கூறுகள் இயங்கும், வெப்பப்படுத்தினதுக்கப்புறம் வேகமாக இந்த மூலக்கூறுகள் இயங்குது. இந்த வெப்பத்தோட எஸ்ஐ அலகு நம்ம படிச்சிருக்கோம். எஸ்ஐ அலகு, எஸ்ஐ அலகு என்னென்னா ஜூல். இதை கலோரி அப்படிங்கிற அலகாலும் நம்ம வந்து அளக்கலாம். நம்ம கூலாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறோம், சூடான தண்ணியை எடுத்துக்கிறோம். இதை வெப்பநிலையே நம்ம, இது கூலிங்காக இருக்கா இது சூடாக இருக்கான்னு எப்படி பார்க்குறது? கையால் தொட்டு தொட்டு பார்க்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வெப்பநிலை மானியை பயன்படுத்துகிறோம். ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக இருக்குது இல்லை குளிர்ச்சியாக இருக்குது, இதை அளக்கிறதான் வெப்பநிலை. இந்த வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். இது இல்லாமல் செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இந்த மாதிரி நம்ம வந்து வெப்பநிலையை அளக்கலாம். குடுவையில் நீர் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம வெப்ப ஆற்றலை கொடுத்தோம் அப்படின்னா அந்த நீர் வந்து விரிவடையுது. இதே மாதிரி தான் திடப்பொருள் வாயுப்பொருளும் விரிவடையும். அண்டார்டிகா கண்டம் கேள்விப்பட்டிருக்கீல, அதுதான் உலகத்திலேயே மிக குறைந்த வெப்பநிலையை கொண்ட ஒரு கண்டம். இதை விட நீ முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து நம்ம நீரோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், நீரின் உறைநிலை அதாவது பனிக்கட்டியோட உறைநிலை அது வந்து 0 டிகிரி செல்சியஸ், மனித உடல் நம்ம உடம்போட சராசரி வெப்பநிலை என்ன அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ், காற்றின் வெப்பநிலை வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரையும் சொல்லலாம். இந்த டிகிரி சிங்கிறத டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லலாம், டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கப்பு காஃபி எடுத்துகிட்ருக்கோம், இன்னொன்று வந்து பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இது எதுக்கு வந்து அதிக அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் எது ஃபஸ்ட்டு சூடாகும்? கப்பு காஃபி வந்து சீக்கிரமே சூடாயிரும். அந்த பாத்திரம், பெரிய பாத்திரம் வந்து சூடாகிறதுக்கு லேட் ஆகும், ஏன்னா இதோட அளவு வந்து கம்மியாக இருக்குது. இப்போ இந்த பெரிய பாத்திரத்தில் உள்ள தண்ணியை சுட வைக்கிறது தான்
அதிக அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுது. எது சூடாக இருக்குது, எது சீக்கிரமே ஹீட் ஆகுங்கிறது முக்கியம் கிடையாது, எதுக்கு அதிக அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுதுங்கிறது தான் முக்கியம். அப்போ பெரிய பாத்திரத்தில் சமைக்கிறது தான் வெப்ப ஆற்றல் அதிகமாக தேவைப்படும். இப்போ ஒரு குளத்துக்கு பக்கத்தில் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், கப்பு காஃபி வச்சுருக்கோம். இப்போ கப்பு காஃபி தான் சூடாக இருக்கும், ஆனால் குளத்தில் உள்ள தண்ணியில் வந்து அதிக அளவு நீரோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால மூலக்கூறுகளோட எண்ணிக்கையும் அதிகம் இருக்கும். அதனால் குளத்தில் தான் வெப்ப ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும். புரியுதாடா? ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேடு உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு தான் கலோரி. வெப்ப ஆற்றலில் நம்ம நீரோட கம்பேர் பண்ணலாம். நீர் எப்படி உயரமான பகுதியிலேருந்து தாழ்வான பகுதிக்கு பாயுதோ, அது மாதிரி வெப்ப ஆற்றல் உயர்ந்த வெப்பநிலையிலிருந்து குறைந்த வெப்பநிலை பொருளுக்கு கடத்தப்படும். நீர் மட்டம் நீர் பாயும் திசையை தீர்மானிக்கிற மாதிரி பொருட்களின் வெப்பநிலை வெப்ப ஆற்றல் திசையை வந்து தீர்மானிக்கும். இப்போ ஒரு சூடான காஃபி கப்பை உன் கையில் பிடிச்சிருக்க, அந்த உடலிலிருந்து காப்பிக்கு போதா இல்லை காப்பிலேருந்து உன் உடம்புக்கு போதான்னு நீ செக் பண்ணி பார். சூடான காஃபி கப்பை பிடிக்கும்போது அதில் உள்ள ஹீட்டு நம்ம கைக்கு பரவும். இதே மாதிரி ஒரு சூடான தேநீர் 80 டிகிரி செல்சியஸ் உள்ளதை எடுத்து நம்ம ஒரு டேபிளில் வைக்கிறோம். அப்போ அறையோட வெப்பநிலை வந்து 30 டிகிரி செல்சியஸ். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த தேநீரோட டெம்பரேச்சரும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, வெப்ப பரிமாற்றம் நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக தேநீரோட டீயோட வெப்பநிலையும் 30 டிகிரி செல்சியஸ், அறை வெப்பநிலையும் 30 டிகிரி செல்சியஸ். அப்போ என்ன நடந்து வந்துருச்சுங்க, வெப்ப சமநிலை வந்துருச்சு. நம்ம இருக்கமாக ரொம்ப டைட்டாக உள்ள பேனா முடி டிஃபன் பாக்ஸ் முடியெல்லாம் எப்படி திறப்போம், அடுப்பில் கொஞ்சம் நேரம் காட்டிட்டு அதை தண்ணியில் வந்து நம்ம காட்டினோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், ஈஸியாக நமக்கு வந்து திறக்க வந்துடும். இதே மாதிரி தான் ஒரு தகர டப்பாவில் நம்ம ஆணி அடிக்கிறோம், ஆணியை வெள்ளம் நல்லா எடுத்து ஆணி நல்லா ஃபிட் ஆகுது. திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஆணியை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதை உள்ளே நுழைச்சி பார்க்குறோம், ஆணி நுழையிறது வந்து கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது வந்து விரிவடையுது. இதை வந்து நம்ம பொருளின் வெப்ப விரிவடைதல் சொல்லுவோம். எல்லா பொருளுமே வந்து வெப்பப்படுத்தினால் விரிவடையும். மாட்டு வண்டியில் இந்த சக்கரத்தில் இரும்பு வளையத்தை சக்கரத்தோடு பொருத்துறதுக்கு முன்னாடி அதை வெப்பப்படுத்துவாங்க, அது ஏன்னு தெரியுமா? அதே மாதிரி தண்டவாளத்தை வந்து இரும்பு பாலங்களுக்கு இடையில் கொஞ்சம் இடைவெளி விட்டு போடுவாங்க, அதுவும் ஏன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சர்ச் பண்ணணும். இப்போ வெப்பப்படுத்தும் போது பொருள் விரிவடையும்னு சொல்லிட்டேன், அது எப்படி வேணாலும் விரிவடையலாம், நீளம் பரப்பு கனளவு அது எப்படி வேணாலும் விரிவடையலாம். இப்போ பாருங்கள், ஒரு பொருள் வெப்பப்படுத்தும் போது அது நீளமாக விரிவடையுது. இப்போ வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள் விரிவு எனப்படும். நீள் விரிவு பார்த்தோம், அடுத்து பரும விரிவு பார்க்க போகிறோம். பரும விரிவுனா என்ன, பொருட்கள் வெப்பத்தால் விரிவடைதான்னு பார்க்க போகிறோம். ஒரு ரிங் பால் எடுத்துக்கிறோம், ஒரு இரும்பு குண்டு, அது மிகச்சிறிய உள்ள நுழையிற அளவு ஒரு இரும்பு வளையத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அழகாக போயிட்டு வருதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த இரும்பு கூண்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ண போகிறோம். அந்த இரும்பு குண்டை வந்து நம்ம 5 நிமிஷம் வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இரும்பு குண்டு வந்து அந்த இரும்பு வளையத்துக்குள்ளே நுழையுதா நுழையலையா அப்படின்னு பார்க்கலாம். எந்த பொருளுமே வெப்பப்படுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா விரிவடையும். விரிவடைகிறதுனால அந்த இரும்பு குண்டு என்ன பண்ணாது அப்படின்னா அந்த இரும்பு வளையத்துக்குள்ளே நுழையாது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இரும்பு குண்டை குளிர செய்கிறோம். அப்போ குளிர செஞ்சதுக்கப்புறம் இந்த இரும்பு குண்டு உள்ளே நுழையுது. அப்போ திடப்பொருட்கள் வெப்பத்தினால் விரிவடைகின்றன, வெப்பநிலை குறைந்து சுருங்கி மறுபடியும் பழைய நிலைக்கே திரும்புகின்றன. வெப்ப விரிவு நம்ம ரெகுலர் லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. மரச்சக்கரத்தில் இரும்பு வளையத்தை வந்து பொருத்துறதுக்கு இரும்பு வளையம் வந்து மரச்சக்கரத்தை விட விட்டு அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா இரும்பு வளையத்தை ஹீட் பண்ணிவிட்டு குளிர்விக்கும் போது அது மரச்சக்கரத்தோட அப்படியே ஃபிட் ஆயிரும். அதே மாதிரி இரண்டு உலோகத் தகடுகளை ஒன்றா இணைக்கிறதுக்கு இந்த கடையாணியை பயன்படுது. அந்த கடையாணியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் அடிக்கும்போது அந்த கடையாணி வந்து ஃபிட்டாக பொருந்தியது, ரெண்டு உலோகமும் தகடும் புரிந்திருது. இதே மாதிரி தண்டவாளத்தில் வந்து ரயில் தண்டவாளங்கள் அமைக்கும் போது இரு இரும்பு பாலங்களுக்கு இடையே இடைவெளி விடுறாங்க, ஏன்னா கோடை காலத்தில் வெப்பத்தாலே விரிவடையும். ஸோ ஆக்சிடெண்டெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி தண்டவாளத்துக்கு இடையிலே இடைவெளி கொடுப்பாங்க. அதுமாதிரி கோடை காலத்தில் மின்சார கம்பிகள் வந்து தொய்வாகும், குளிர்காலத்தில் அந்த மின் கம்பிகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மின்சார கம்பி வந்து சற்று தொய்வாக வந்து பொருத்துவாங்க.
கண்ணாடி அப்படிங்கிறது வெப்பத்தை அறுதியிற்கடுத்தும் பொருள். சூடான நீரை கண்ணாடியில் ஊற்றும்போது உட்புறம் உடனடியாக விரிவடையும். அதுவே வெளிப்புறத்தில் வந்து அந்த சுற்றுச்சூழலோட வெப்பநிலையே இருக்கிறதுனால அது விரிவடையாது. நம்ம சமையலறை, ஆய்வகம், இது எல்லாத்துலேயுமே போரோசிலிகேட் கண்ணாடிகளான பைராக்ஸ் கண்ணாடியை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த கண்ணாடி பொருட்கள் வந்து வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக குறைவாகவே விரிவடையுது. அதனால் இதுகிட்ட வந்து விரிசல் ஏற்படுவது இல்லை. ஓவராலாக வெப்பம் லசனை பார்த்துருவோமா? திண்மம், திரவம், வாயு எல்லா பொருட்களுமே மூலக்கூறுகளால் ஆனது. இந்த மூலக்கூறுகள் வந்து எப்போதுமே அதிர்வியிலேயோ இயக்கத்திலேயோ இருக்கும். அதை நம்ம வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. வெப்பப்படுத்துறதுக்கு முன்னாடி ஸ்லோவாக தான் அந்த மூலக்கூறுகள் இயங்கிகிட்ருக்கும். நம்ம நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் மூலக்கூறுகள் இயக்கம் வந்து வேகமாக இருக்கும். இப்போ திண்மத்தை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகவும், திரவத்தை வெப்பப்படுத்தும் பொழுது வாயுவாகவும் மாறும். இந்த மாதிரி பொருட்களின் நிலையில் மாற்றம் அடையாது, நம்ம நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த அதிர்வு வந்து ஒரு மூலக்கூறிலிருந்து அடுத்த மூலக்கூறுக்கு கடத்தப்படுறது தான் வெப்பம் பரவுது. இப்போ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து வெப்பம் பரவுது. அதே மாதிரி சூடான நம்ம தோசை கல்லையெல்லாம் வச்சுட்டு கரண்டியை வச்சுட்டு போயிட்டோம்னா அந்த கரண்டியும் கொதிச்சிடும் தெரியாமல் தொட்டுட்டோம் அப்படின்னா. இந்த மாதிரி வெப்பம் வந்து பரவுறது வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புரியுதாடா தங்கம்? தேங்க்யூ.